கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஒரு மாதம் முழுவதும் என் தேவனங்களை என்னையும் என் குடும்பத்தையும் சுகபத்திரமாக காத்து வழிநடத்தின மேலான கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். போன மாதம் வந்து என்னோட பிள்ளைக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இருமலாக இருந்துச்சு. அதுலேருந்து எசப்பவின்னு சொல்ல வராமல் பாதுகாத்தாங்க. அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கண் வலி வந்துச்சு. அப்போ போன வெள்ளிக்கிழமை நானும் சர்ச்சுக்கு வரும்போது எனக்கும் நல்ல கண் உறுத்தலாகவே இருந்தது. அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, எனக்கும் கண் உறுத்துது அப்படின்னு. வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி கண் வலி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பிரேயர் ஆயில் போடு கண்ணில் அப்படின்னு நான் போய் போட்டேன். ஆனால் எனக்கு அந்த கண் வலி எதுவுமே வரல, எனக்கும் பிள்ளைங்களுக்கும் வரல. வராமே சப்பா வந்து சுபத்திரமாக பாதுகாத்தாங்க. அதற்காக என் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றதுக்கு நல்ல தடையாக இருக்கும். அப்போ நேரத்துக்கு நினச்சேன் கண்டிப்பாக இன்னைக்கு வரணும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு காலம் எழும்பினப்போ வயிற்று பக்கம் நல்ல வலியாக இருந்து, அப்போ எனக்கு தோணுச்சு சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடை அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் கண்டிப்பாக வரணும், எப்படி இதாக இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக வருவேன், எவ்வளோ லேட் ஆனாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு வந்து ஒரு உந்துதலாகவே இருந்தது. அப்புறம் வந்து சில நேரம் வந்து போண்டாமோ அப்படின்னு சொல்லி தோணும், ஆனாலும் வரணும், இந்த வாரம் முடங்கினோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்து லேட்டாக வந்தாலும் ஏசப்பா வந்து என்ன நல்ல அடுத்து அந்த வலி வந்து நான் அப்படி அந்த வலி நான் யோசிக்கும் போது கொஞ்சம் நல்லா கூடுச்சு. இல்லை நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வருவேன்னு சொல்லி நான் அப்படி இது பண்ணவுமே அந்த வலி வந்து தானாக மாறுச்சு. நான் இங்கே வரும்போது அந்த வயிற்று பக்கத்தில் வலியோ எதுவுமே இல்லாமல் ஏசப்பான்னு சுகபத்திரமாக கூட்டி சேர்த்தாங்க. அதுக்காக என் தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆன நேரம் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட நிறைய க்ரெடிட் கார்டு மூணா நாளா ஏதோ வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் சொல்லும்போது எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ வச்சுருக்கா என்ன பண்ணுவ நீ இதில் எல்லாம் இது பண்ண அப்படின்னு. அது நிமித்தமாக ரொம்ப கடன் எல்லாம் வந்துச்சு, தேவையில்லாமல் எதுக்குனாலும் அந்த கார்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி ஒரே ஒரு கார்டு இருந்துச்சு, அதையும் சொல்லுவேன், எப்பா நம்ம வாங்குகிற சேலரியிலே செலவு பண்ணி பழகலாம், கார்டு வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு அதில் வந்து கொஞ்சம் நிறைய கடன் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், அந்த கடனை நம்ம மீட்டுவோம், மீட்டிட்டு அந்த கார்டை என் கையில் தாங்க அப்படின்னு கேட்டேன். ஓ ஃபஸ்ட்டு ஆமான்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒன்று தான், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு. அப்போ நான் ஒரு நாளைக்கு பாஸ்டர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கார்டு வச்சுருக்காங்க அங்கே. அப்போ கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு தரலான்னு சொன்னாங்க. அப்போ அங்கே கேட்டாங்க தரலேன்னா என்ன பண்ணுவேன். ஆனால் நான் திருப்பி கேட்டப்போ அவங்க என்னட்டு ஒன்று தான் இருக்குது, அதை எப்படி தருவேன்னு சொல்லி கேட்டப்போ நான் யோசித்தேன், இவங்க இதை தராமல் இன்னும் இதிலே செலவு பண்ணாங்கன்னா இன்னும் வீண் செலவு வந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த கடனை ஃபுல்லாக வந்து தீர்த்துட்டு அவங்க வந்து அந்த கார்டையும் வாங்கிட்டாங்க. நான் கேட்டப்போ தரல, ஆனால் அவங்க அம்மா கேட்டு அதை வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு இப்போ கொஞ்சம் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. அதையும் ஏசப்பா வந்து பூரணமாக மாற்றி தருவார்னு விசுவாசிக்கிறேன். எனக்காக தினமும் திறப்பில் நிற்கிற பாஸ்டருக்கு நன்றியை சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன்.